அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் கார்த்திகை நட்சத்திரம் 2023 ஆண்டு எப்படி இருக்கும்? கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம், புதிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் இருக்குது பாருங்கள், ALP நட்சத்திர புள்ளி. ஏன்னா ஒரு வருடம் 1 மாதம் 10 நாள் கடந்து போகும். இப்போ நீங்கள் வந்து கார்த்திகை 2-3 நாள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நிகழ்வுகள், அதன் மூலம் குடும்பத்தின் மூலமாக, சச்சரவு படிப்பு மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம். அதுவும் வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சோகத்தின் மூலமாகவே பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதம் வந்து மிகப்பெரிய அளவில் சங்கட மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும். சார், படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு கொஞ்சம் தடையாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்கும். ஆனால் வந்து முயற்சி பண்ணுவாங்க சார். முயற்சி பண்ணலாமா? முயற்சி பண்ணால் விரயமாக தான் ஆகும் இந்த காலகட்டத்தில். ஏன் முயற்சி பண்ணணும்? தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலம். அதை பண்ணுறா, இதை பண்ணுறா, அப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், உங்களுக்கு ரிஷப லக்னம் போனிச்சுன்னு வச்சிங்களா, மிக மிக கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில். தேவையில்லாத பிரச்சனை, வீடு வண்டி வாகன சொத்து சுகத்தில் முதலீடு பண்ணக்கூடாது. பண்ணால் அது என்ன பண்ணும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. கண்டிப்பாக வந்து மனம் சம்மந்தப்பட்டது, புத்தி சம்மந்தப்பட்டது, எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது, தேவையில்லாத முடிவுகள், தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். கோவில் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, அனுகிரகத்தில் தேவையில்லாத கோவில் கட்டுறாங்க, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தலையீடு பண்ண வேண்டாம். அதேமாரி கடன் சார்ந்த விஷயங்கள் மிக மிக கவனம். நோய் சம்மந்தப்பட்டது, பரம்பரை சம்மந்தப்பட்டது, வியாதி சம்மந்தப்பட்டது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். கவனமாக இருக்கணும். உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 3 மாதம், கார்த்திகை நட்சத்திரம் 4 மாதம் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் மூலமாக திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய உபயோகத்தை கொடுக்கும் 2023. சார், இல்லை சார், ஏதாச்சும் பெரிய அளவுள்ள பிரச்சனைகளாக கொடுக்கும். அப்பா சார்ந்த, அம்மா சார்ந்த உடல்நிலை பாதிப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டது இந்த காலகட்டத்தில், தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, இது நாள் வரைக்கும் நான் வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். வெளியூர் சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்த, இது புது இடங்கள் சம்மந்தப்பட்டது, மாறக்கூடிய அமைப்பு உண்டு வேலையில். தொழில் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் இந்த காலகட்டம் உகந்தது அல்ல. அப்படியே நீங்கள் பண்ணினாலும் அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அந்த குறிப்பாக வந்து 2023 தொழில் முதலீடு பெருசாக வேண்டாம். இருக்கக்கூடிய முதலீடு வேணால் அப்படியே பயன்படுத்தி, புதிய முதலீடு வேண்டாம். லாபம் வருமா அப்படின்னா வரும். லாபம் வந்து எனக்கு ஒரு 60-65% லாபம் வரும், பயன்படுத்திக்கலாம். எனக்கு தூக்கம் சம்மந்தப்பட்டது, எப்பயுமே தூக்கம் வந்து இருக்கமாக தான் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், அந்த மன அழுத்தத்தால் தூக்கம் இருக்காது அப்படிங்கிறது தான் 2023. ஒவ்வொரு லக்கணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்தளவுக்கு 2023 ஒரு கடந்து செல்லக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய காலமாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய கடன், தேவையில்லாத முதலீடு, தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா விரயமாகக்கூடியது அல்லது காலம் கடந்து 1 வருடம் அல்லது 1.5 வருடம் தடைப்பட்ட படிப்பு தான் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் 2023. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்து நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அப்பா சம்மந்தப்பட்டது, அம்மா சம்மந்தப்பட்ட உறவுகளை புரிஞ்சுங்க. கண்டிப்பாக அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதம் வாங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் அப்பா அம்மா மேலே கோவப்படாதீங்க, உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும் 2023.